கார்த்திக் வனதி சீரியல் ஆகஸ்ட் 9 நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம சண்மதியோட அம்மா அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம சண்மதி என்ன முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக தப்பான முடிவு எடுக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சண்மதி எப்போவுமே கரெக்டான முடிவு தான் எடுப்பா அப்படின்னு. அப்போ சண்மதியோட அம்மா கேட்குறாங்க, அப்புறம் ஏங்க இந்த விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் பண்ணுறீங்க, கார்த்தி டிரைவர் தான், ஆனால் அவன் நல்ல பையனாக இருக்கான், மற்றவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க, நம்ம பொண்ணு அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படிங்க வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டுட்டு சண்மதியோட அப்பாவும் சரி சண்மதியை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சண்மதியோட அம்மாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சண்மதிக்கிட்ட போயிட்டு, சண்மதி ஒன்ட்ட அப்பா பேசணும்னு சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டு சண்மதி சொல்கிறாங்க, எதை பற்றி பேசப்படுறாரு அப்படின்னு. அதுக்கு சண்மதியோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ கார்த்தியை பற்றியாக தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சண்மதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இப்போ உடனே அப்பாட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சண்மதியோட அப்பா கிட்ட போகிறாங்க. அங்கே பொண்ணத்தோட சண்மதியோட அப்பா கேட்குறாரு, உனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு சண்மதி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவர் கூட இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ப்பா அப்படிங்கிறாங்க. இது கேட்ட சண்மதியோட அப்பா சொல்கிறாரு, சரி ஓகே, இது மாதிரி கார்த்தியை வீட்டை போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டுட்டு சண்மதியும் சரிப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதியோட அப்பா சொல்கிறாரு, சரி ஃபஸ்ட்டு கார்த்தியோட வீட்டுக்கு போகிறத கார்த்திக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சண்மதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி உங்கள் வீட்டு அட்ரஸை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கென்ன சண்மதி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சண்மதியோட அப்பா அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம கார்த்தி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு நம்ம சண்மதிக்கு மிகப்பெரிய ஷாக்கு, இது யார் வீடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கட்டின அட்ரஸ் தான், இந்த வீட்டில் தான் கார்த்தின்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சண்மதியோட குடும்பத்தார் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வானதியோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட நம்ம சண்மதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரம் நம்ம ராஜேஸ்வரி வராங்க, கூடவே சுந்தரம் வாசன் இவங்க எல்லோரும் வராங்க, கூடவே கார்த்திக் மாடிலேருந்து இறங்கி வராரு. இது எல்லாத்தையும் பார்த்ததோட நம்ம சண்மதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு, சண்மதி இங்கே எப்படி நீ அப்படின்னு. அதுக்கு சண்மதி சொல்கிறாங்க, அதை விட அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுதான் வானதி அப்படின்னு. இதை கேட்டதோட சண்மதியோட அப்பா சமய கடுப்பாகி கார்த்தி அடிக்கிறாரு, உனக்கெல்லாம் வைக்கமா இல்லையா, இப்படி என் பொண்ணை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டே அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்திக் நேராக சண்மதிக்கிட்ட வந்து, சண்மதி நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் சண்மதி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் பொண்டாட்டி மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி தானே நீ என்னை லவ் பண்ணியிருக்க, நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி வந்து கார்த்தியை பயங்கரமாக திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டு போகிறாங்க. அப்போ சண்மதியோட அப்பா சொல்கிறாரு, இதுக்கு தான் சண்மதி சொன்ன, கண்டவங்களையும் நீ நம்பாத அப்படின்னு. பாத்தியா உனையை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா நான் முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டே அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அவங்க கிட்டே எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக சண்மதியை நீ ஏற்றுக்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு ராஜேஸ்வரி நேராக வானதியோட ஃபோட்டோ கிட்ட போயிட்டு, இங்கே பாரு வானதி, நீ தான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு சண்மதியை மருமகளாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சண்மதி வீட்டுக்கு போயிட்டு கத்தி கதறி அழுகிறாங்க, இப்படி கார்த்தியை நீ ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ சண்மதியோட அப்பா சண்மதிக்கிட்ட போயிட்டு, சண்மதி இதுக்கு தான் சண்மதி சொன்ன ஆரம்பத்துலேருந்து, யாராக இருந்தாலும் புரிஞ்சு பேசு சண்மதி அப்படின்னு. அப்போ சண்மதி அழுகிறாங்க, கார்த்தி இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு.